வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ரெண்டு புறா குஞ்சுகளும் ஒன்றா காப்பாற்றுறதுன்ட்டு. நம்ம நிறையா பேரோட கூண்டுலேயும் பார்த்தீங்கன்னா, ஒரு குஞ்சு மட்டும் உயிர் பழிக்கும், ஒரு குஞ்சு இறந்துடும். அது எதனால் பார்த்தீங்கன்னா, ஒரு குஞ்சுக்கு மட்டும் தாய்ப்புறங்க நல்லா தீனி கொடுக்கும், இன்னொரு குஞ்சு சரியாக கேர்லெஸ்ஸாக விட்டுடும். அதனால் அந்த புறா வீக்காகி கொஞ்ச நாளில் இறந்துடும். அந்த புறா இந்த புறா பார்த்தா நல்லா க்ரோத் ஆகிடும். இந்த புறா க்ரோத் ஆகிறதுனால நல்லா ஸ்பீடாக தீனி வாங்கிடும் தாய்ப்புறா கிட்டேருந்து. இந்த புறா வாங்கவே கூடாது. அதனால் நாளுக்கு நாள் இதோட ஹெல்த் பார்த்திங்கன்னா ரொம்ப வீக் ஆகிட்டே வரும். இந்த புறா கொஞ்ச நாளில் இறந்துடும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம வீட்டில் இருக்க இன்னொரு பேட்சில் இருக்க புறாங்களை குஞ்சுங்களை எடுத்து அதுலேயும் இதுமாரி எதாவது வீக்காக இருந்துச்சுன்னா, ரெண்டு புறாங்களையும் வீக்காக இருக்க புறா ரெண்டு புறாவையும் ஒன்றா வச்சு அது ஒரு பேர்கிட்ட வச்சுருங்க. நல்லா க்ரோத்தாக இருக்க புறா ரெண்டுத்தையும் எடுத்து இன்னொரு பேரில் வச்சுருங்க. இதுமாரி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஈஸியாக பழச்சிக்குங்க ரெண்டு புறாவும். சப்போஸ் நம்மக்கிட்ட ஆல்ரெடி எதுவும் சிக்கங்கள் இல்லாத புறா இல்லைன்னா, நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த பெரிய சிக்காக இருக்குது பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறது, அதை எடுத்து ஓரமாக வச்சுருங்க புறா தீனி கொடுக்குற டைமில். அப்போ இந்த வீக்காக இருக்க சிக்கைக்கு புறா தீனி கண்டிப்பாக ஊட்டும். அது ஊட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த பெரிய சிக்கை எடுத்து கூண்டில் வச்சுருங்க. இதேமாதிரி தொடர்ந்து ஒரு 4-5 நாள் கண்டிப்பாக பண்ணுங்கள். புறாவோட ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆகிடும். நமக்கு ரெண்டு சிக்கும் அழகாக கிடச்சிரும். இது எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கள்ளி முடியாத ப்ரீட் ஆக்கிறது தான் இந்த பிரச்சனை வரும். ஏன்னா அதுங்களுக்கு வந்து சரியான மெச்சூரிட்டி இருக்காது. அதே நம்ம கள்ளி ஒழுங்காக முடிஞ்சு அதுக்கப்புறம் ப்ரீட் போட்டிங்கன்னா கரெக்டாக வந்து காப்பாற்று, ரெண்டு சிக்கங்களையும் காப்பாற்றுங்க. இதை நீங்கள் அடிக்கடி ஃபாலோ பண்ணுங்கள். இதை மேக்ஸிமம் கள்ளி முடிஞ்ச புறங்களே வந்து ப்ரீடுக்கு போடுங்க, அதுதான் நம்மளுக்கு பெஸ்ட்டு. இப்போ ரெண்டு சிக்கு ஒழுங்காக வந்துடும். நீங்கள் இதுமாரி பண்ணி பார்த்தீங்கன்னா 10 கள்ளி முடியிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், சிக்க ப்ரீட் போடாதீங்க. நான் என்னுடைய கூண்டில் இதை தான் பண்ணுவேன், அதனால் ரிசல்ட் எனக்கு நல்லாயிருக்கும். நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணுன்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள், எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன்.